இங்கு முருக பெருமானாவே வீட்டிருக்கும் ஓங்கார் குடிலாசான் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். கார்த்திகை மாதம் பௌர்ணமி விழாவுக்கு வருகை புரிந்திருக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் உள்நாட்டு வெளிநாட்டு அன்பர்களுக்கும் அனைவருக்குமே அடியனுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அடியனுக்கு எப்பெல்லாம் பேச வாய்ப்பு அளிக்கிறார்களோ குருநாதர் நிகழ்த்திய அற்புதத்தை, உண்மை சம்பவத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துட்டு வரோம். இன்றைய நிகழ்வு பார்த்திங்கன்னா, மணப்பாறை பக்கத்தில் தேனூர்னு ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் நீலமேகன் சொல்லி ஒரு அன்பரோட அனுபவத்தை தான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறோம். அவர் நீலமேகம் வந்து சிவபக்தர். அவர் ஊருக்கு பக்கத்தில் இருக்க சிவன் கோயில் வந்து அந்த பகுதியில் சித்து கோயில்னு சொல்லுவாங்க. அந்த சித்து கோயிலில் நடக்கக்கூடிய பிரதோஷ கமிட்டியில் முக்கிய பொறுப்பாளராக அவர் இருக்கார். ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் மற்ற விழா காலத்திலையும் அவர் அங்கே போய் சிவபுராணம் மற்றும் சிவனை பற்றிய பாராயணம் செய்வார். அவரோட பாராயணம் வந்து கேட்கறோட மனசு உருகக்கூடிய அளவுக்கு, நெஞ்ச தொடர அளவுக்கு இருக்கும். அவர் பாராயணம் செய்த பிறகு அங்கே கூடியிருக்க பக்தர்கள்லாம் வந்து அவர்கிட்ட ரொம்ப அவருடைய பாராயணத்தை பற்றி புகழ்ந்து சொல்லுவாங்க. இந்த பாராயணத்தை கேட்டதுக்கப்புறமே எங்களுக்கு மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எங்களை நெஞ்ச தொடரமாக இருக்குதுன்னு சொல்லி அவர் ரொம்ப புகழ்வாங்க. எப்பெல்லாம் அவர் பாராயணம் செய்கிறாரோ அப்பெல்லாம் வந்து அவருக்கு வந்து புகழ் மாலை விழுந்துக்கிட்டே இருக்கும். அவருடைய பணியே இப்படியே செவனை செய்துட்டு வந்துட்டு இருந்தார். ஒரு தடவை பார்த்தீங்கன்னா, அவர் வெளியூருக்கு போகும்போதில் எப்போதுமே அவர் பஸ்ஸில் தான் பிரயாணம் செய்வார். ஒரு நடுத்தர வர்க்கம், அவர் பஸ்ஸில் பிரயாணம் செய்துட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸில் நல்ல கூட்டம் இருக்குது. இவருக்கு ஒரு இடம் கிடச்சிருந்த இருக்கையில் உட்காந்துருக்காரு. பஸ்ஸும் நல்லபடியாக போயிட்டுருக்கு. அது வேகமாக போயிட்டுருக்கும் போல திடீர்னு ஒரு பசு மாடு வந்து குறுக்க வந்துடுச்சு. குறுக்க வந்தோடனே டிரைவரால் என்ன செய்யணும்னு தெரியல. ஆனால் அவருக்கு வந்து அந்த நேரம் அந்த மாடு குறுக்க வந்தோடனே, ஒரு 15 அடியில் குறுக்க வந்தோடனே அதை எப்படியா காப்பாற்றியாவுன்னு சொல்லிட்டு பஸ்ஸை வந்து இடதுபுறமாக ஒடிச்சிருக்காரு. ஒடிக்கும் போதில் தன்னோட கட்டுப்பாட்டை இழந்து பஸ்ஸு வந்து போய் நேராக மரத்தில் மோதிடுச்சு. மரத்தில் மோதினோடனே அங்கே இருக்கவங்க எல்லாருமே யாரும் எதிர்பார்க்காம அவங்கவுங்க ஒரு அசால்ட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அசால்ட்டாக உட்காந்துருந்தாங்க. உட்காந்துனால நிறைய பேர்த்துக்கு அடி, கை கால் முறிவு, தலையில் அடி, ரத்தம் வருது, சிராய்ப்பு, இப்படி பல பேர்த்துக்கு அடி. அடிப்பட்டோனுமே அந்த இடத்துல பஸ்ஸே ஒரே மரண ஓலமாய் ஒரே கராமரான்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நீலமேகத்துக்கு என்ன ஆச்சுன்னா, இவரும் அசால்ட்டாக உட்காந்துட்டு வந்தனால முன்னாடி இருக்க சீட்டில் இருக்க கம்பியில் வந்து அடித்த வேகத்தில் இவர் தூக்கி அங்கே எரியப்பட்டு தன் தொண்டை போய் அந்த முன்னாடி கையை பிடிப்போம்ல அந்த இரும்பு கம்பியில் போய் அடிச்சிடுச்சு. அடித்தவனுமே இவர் ஒரு சத்தம் போட்ட ஒரு ஞாபகம், ஆனால் சத்தம் வந்துச்சா என்னன்னு இவருக்கு தெரியல. திரும்ப வந்து ஏந்திரிக்க அடிப்பட்டு கீழே அப்படியே சாஞ்சவர் திரும்ப ஏந்திரிக்கிறாரு. பஸ்ஸை விட்டு கொஞ்சம் பேர் அப்படியே இறங்குறாங்க, அடிப்பட்டவனுமே இறங்குறாங்க. ஆனால் உயிர் சேதம் எதுவும் யாரும் கிடையாது, நிறைய பேர்த்துக்கு அடி இடம். அப்புறம் ரோட்டில் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து உதவிக்கு வந்து எல்லாம் பஸ்ஸில் இருக்கவங்களாம் மெதுவாக இறக்குறாங்க. இவர் வந்து உட்கார்ந்தவர், இவரால் ஏந்திரிக்க முடியல. என்னை எழுப்பி விடுங்க, என்னை தூக்கி விடுங்க, தூக்கி விடுங்கன்னு சொல்கிற வராரு. ஆனால் இவரால் சொல்ல முடியல. இவருக்கு வந்து இவரோட நாவலம் போயிடுச்சு, குரல்வளம் போயிடுச்சு, பேச முடியல. இவருக்கு வந்து எது ஒரு முக்கியமாக ஒரு ஆதாரமாக இருந்ததோ அந்த குரல் வளம் போனதுனால இவருக்கு ஒரு பிரமிப்பாயிடுச்சு, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு. உடனே தானே மெதுவாக ஏஞ்சி தட்டு தெளிமாறி மெதுவாக கீழே இறங்கியிருக்காரு. இறங்கினோடனையும் பக்கத்தில் உதவிக்கு வந்த ஆள்கிட்ட சொல்லி எனக்கு இந்த மாதிரி அடிபட்டுருக்குன்னு செய்கையிலே காமிச்சு என்னை ஏன் கூட்டி போய் காட்டுங்க அப்படின்ட்டு இருக்காரு. மற்றவங்களையும் அங்கே இருக்கவங்களையும் கூப்பிட்டு ஆம்புலன்ஸ் வர ஃபோன் பண்ணி வர சொல்லி இவங்க கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இந்த நிகழ்வு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. ஆம்புலன்ஸ்கிட்ட கூட்டி போய் டாக்டர்கிட்ட போய் பார்த்துருக்காங்க. டாக்டர் அவங்க வந்து ஒவ்வொரு தடவை பரிசோதனை பண்ணி பார்க்கும்போல இவர்கிட்ட வந்து நீலமேகத்தில் வரும்போல இவர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி தொண்டையில் அடிபட்டுருக்குன்னு சொன்னே அது தொட்டு பார்க்கும்போது வழியில் கத்துறாரு. டாக்டர் வந்து உங்களுக்கு வந்து மற்ற இடத்துல எலும்பு முறிவு எதுனாலும் அதுக்குரிய டாக்டர்கிட்ட தான் போகணும், மற்றபடி நான் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் தான் செய்ய முடியும், நீங்கள் வந்து தொண்டையில் அடிபட்டுருக்கனால பேச முடியாதனால நீங்கள் வந்து இஎன்டி டாக்டர்கிட்ட போங்கங்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு வேற ஒரு ஆளை துணைக்கி கூட்டிக்கிட்டு இவர் இஎன்டி டாக்டர்கிட்ட போகிறாரு. போய் பார்க்குறாரு, அவரும் பரிசோதனை பண்ணி பார்க்குறாரு. பரிசோதனை பார்த்ததுக்கப்புறம்
அவர் சொல்கிறார், நீ வந்து ஒரு ஸ்கேன் எடுத்துகிட்டு வா, எனக்கு சந்தேகமாக இருக்குது, இந்த எலும்பு எதுவும் முறிஞ்சிருக்க மாதிரி எனக்கு தெரியுது, அதனால் நீ இப்போ ஒரு ஸ்கேன் எடுத்துகிட்டு வா அப்படின்றாரு. உடனே ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்து ஒரு ஸ்கேன் சென்டரில் போயிட்டு இவரும் ஸ்கேன் எடுக்கிறாரு, எடுத்துகிட்டு வந்து டாக்டர்கிட்ட கொடுக்குறாரு. டாக்டர் வந்து அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும், அது பண்ணுனா குரல் வளம் வரும் வராமல் போகும், ஆனால் உத்தரவாதம் தர முடியாது, வரத்துக்கு 10% தான் வாய்ப்பு, வராதுக்கு 90% இருக்குது அப்படின்னாரு. வராது இவ்வளோ தூரம் ஏன் சார் சொல்கிறீங்கன்றது இவர் பேச முடில, ஆனால் கண்ணிலேருந்து தண்ணியாக வருது. ஏன்னா இவர் வந்து இறைவனை பற்றி தினந்தோறும் பாராயணம் செய்வார், விசேஷ நாட்களில் வந்து கோயிலில் போய் செய்வார். இவருக்கு வந்து அந்த பாராயணம் செய்கிறனால அவ்வளோ பேரும் புகழும், அந்த பகுதியில் வந்து இவருக்கு நிறைய பேர் புகழ் இருக்கு அந்த பாராயணத்தாலே. இப்பேற்பட்ட ஒரு குரல் வளத்தை கொடுத்த கடவுள் இப்போ எடுத்துக்கிட்டாரே, இனி நம்மளால் பாராயணம் செய்ய முடியாதான்னு சொல்லிட்டு இவருக்கு ஏக்கம் ரொம்ப வந்துடுச்சு. டாக்டர் வந்து சொன்னதுக்கப்புறம் சரி ஒரு 10% வாய்ப்புங்க போல பல லட்சத்தை செலவு பண்ண நம்மளால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, இறைவன் என்னைக்கு இந்த குரல் கொடுத்தது, இந்த இறைவன் திரும்ப என்னைக்கு இந்த குரல் கொடுக்குறாரோ அது வரைக்கும் நம்ம பொறுத்திருப்போன்னு சொல்லிட்டு உபசாந்திக்கு மட்டும் அவர்கிட்ட வந்து காயத்துக்கும் வலிக்கும் உள்ள மருத்துவம் செஞ்சுக்கிட்டு ஒரு நாள் பெட்டில் இருந்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்து அமைதியாக இருக்காரு, மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காரு. இவருக்கு ஆக்சிடென்ட் ஆனதை பார்த்துட்டு இவர் ஓரளவு நேரில் நண்பர்லாம் வந்து பார்த்துட்டு நீ இந்த மாதிரி இருக்கக்கூடாது, இப்போ ஒரு டாக்டர் சொல்லியிருக்காரு, அடுத்த டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணால் இதோட நல்லதாக கூட இருக்கலாம், இல்லை இறைவன் வேறு ஏதோ ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் இல்லையா, அதனால் நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மனைவியும் இவர் குடும்பத்தாரும் மற்ற ஒரு உற்ற உறவினர்லாம் வற்புறுத்துறாங்க. வற்புறுத்தினோடனே சரி போய் பார்ப்போமேனு சொல்லிட்டு இவர் வேற ஒரு ENT போய் காட்டுறாரு. காட்டும் போல அவர் வந்து இந்த இவரோட எல்லாம் பரிசோதனை பண்ணிவிட்டு இவர் எடுத்த ஸ்கேனை காமிக்கிறாரு. அந்த ஸ்கேனையும் பார்த்துட்டு அந்த மருத்துவர்கிட்ட வந்து ஒரு நல்ல செய்தி வரும்ன்ட்டு நம்பிக்கையோடு தான் இவரும் போகிறாரு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, முந்தின டாக்டர் என்ன சொன்னாரோ அதே மேட்ரை வேறு வார்த்தையில் சொல்கிறாரு, உங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் செஞ்சாலும் உங்களுக்கு குரல் கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இவர் அதை கேட்டோன்னே இவருக்கு இன்னும் ரொம்ப தலை சுத்தல் ஆகிடுச்சு. சரின்ட்டு இறைவன் மேலே பாரத்தை போட்டு நடப்பிணமாக தான் வாழ்ந்துட்டுருக்கார். ஏன்னா எது இவருக்கு பெருமை சேர்த்ததோ அந்த குரல் போய்விட்டது. போனதுக்கப்புறம் அவர் நடப்பண தான் அப்படியே வாழ்க்கையை கழிச்சிட்டு இருந்தார். ஆனால் இவர் வந்து முன்பு பிரதோஷ காலத்தில் நம்ம மனப்பா அன்பர்கள் வந்து அங்கே போய் ஞான திருவடி ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் நல்ல கும்பல் வரும், நூற்றுக்கணக்கான மக்கள் அங்கே வருவாங்க. அதனால் அந்த இடத்த டார்கெட் பண்ணி போய் ஞான திருவடி விற்க போவாங்க. அப்படி விற்கும் போதில் இந்த ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடியே ஒரு 6 மாத தளவுக்கு முன்னாடியே இவர் வந்து ஞான திருவடி வாங்கி படித்தார். இவரும் படித்தார். படிச்சுட்டு அந்த ஞான திருவடியில் குருநாதர் எழுதிய ஒரு அந்த அந்த ஓட கண்டென்ட் சொல்லுவாங்கள்ல, அதை பார்த்துட்டு இப்பேற்பட்ட அற்புதமான நூலை இவ்வளோ நாள் நம்ம இழந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒவ்வொரு மாதமும் வாங்கி படிப்பார். படித்தது இல்லாமல் இவர்கிட்ட மற்ற நண்பர்கள் மற்றவங்களாம் அதோட பெருமையை சொல்லுவார், ஞான திருவடியோட பெருமையை சொல்லுவார். சொல்லிவிட்டு எப்பா நம்மளாம் ஒரு தடவை ஓங்காரக்குடியில் போயிட்டு அந்த மகானை பார்க்கணுப்பா, அவர்கிட்ட ஆசி வாங்கணுப்பா, இப்பேற்பட்ட மகானை பார்க்கறது நமக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருப்பார். ஒழிய அவரால் சொன்ன மாதிரி வர முடியல, ஆனால் மாதம் தவறாமல் ஞானத்தினுடைய அவர் வாங்கி படிச்சிடுவார். அதை தொடர்ந்து செஞ்சிட்டே வந்தார். தன் குரல்வளம் போனதுக்கப்புறமும் ஞானத்தினுடைய வாங்கி படிச்சுட்டு தான் வந்தார். ஒரு மாதத்துக்கு அப்புறம் அவருக்கு தோணுச்சு, நம்ம இதை மட்டுமே படிக்கிறோமே, ஏன் சித்தர்கள் போட்டி தொப்பு நம்ம படிக்கக்கூடாது அப்படின்னு அப்போ தான் பாருங்கள் அவருக்கு வந்து ஒரு எண்ணங்கள் தோண்டியிருக்கு. தோண்டி அன்றையிலேருந்து சித்தர்கள் போட்டி தொப்பை படிச்சுக்கிட்டே வந்தார். படிச்சுட்டு குருநாதர்கிட்ட வந்து எனக்கு வந்து குரல் வளம் முன்பு போல் எனக்கு இருக்கணும், அதுக்கு நீங்கள் தான் அருள் செய்யணும்னு சொல்லிட்டு பூஜையில் கேட்டுக்கிட்டே வந்தார். இப்படியே கேட்டுக்கிட்டே வந்தார். சரியாக அது தெரில, ஒரு 15 நாளாக 1 மாதமானு சரியாக தெரில. அந்த ஒரு நாள் இவர் பூஜையில் வந்து போட்டி தோப்பு சொல்லி முடிச்சுட்டு போட்டி தோப்பு சொல்லும் போல கண்ணை மூடிட்டு தான் சொல்லுவார் போல இருக்குது. அப்புறம் குருநாதர்கிட்ட வந்து தன்னோட கோரிக்கை வச்சுருக்காரு. கோரிக்கை வச்சு கண்ணை முழிச்சு பார்த்துருக்காரு. இவரோட வீட்டில் அந்த சாமி அறையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெள்ளல்ல தான் சுண்ணாம்பு அடிச்சிருப்பாங்க, வெள்ளை கலர் சுண்ணாம்பு. அதில் திடீர்னு குருநாதரோட ஒரு முழு உருவம் வந்து பிரகாசமாக தெரியுது. இவருக்கு திடீர்னு பார்த்தோன்னே ஒன்றும் புரியல, ஏன்னா ஞான திருவிழில் குருநாதரோட உருவத்தை அவர் பார்த்துட்டு தான் இருக்காரு. இவ்வளோ பெரிய உருவம் தெரியுது, பிரகாசமாக இருக்குது, தன்னை பார்த்து சிரிக்கிற மாதிரியே இருக்குது.
இவருக்கு வந்து இது நினவா இல்ல கனவா அப்படின்னு சொல்லிட்டு தன்னே சுய பரிசோதனை செஞ்சு தன்னை கிள்ளி பாக்குறாரு. ஐயோ நமக்கு உணர்ச்சி இருக்குன்னு சொல்லிட்டு உடனே என்ன செய்யறாரு, அந்த உருவத்தை பார்த்து, குருநாதோட உருவத்தை பார்த்து சாஷ்டாங்கா விழுந்து வணங்கி, ஐயா நீங்க தான் எனக்கு அருள் செய்யணும்னு சொல்லி கேட்டு எழுந்திருக்கிறாரு. அந்த உருவம் அப்படியே மறைஞ்சிடுது. அன்றையில இருந்து இன்றைய வரைக்கும் என்னைக்கு குருநாதர்கிட்ட விழுந்து சாஷ்டாங்கமா வழங்கி குருநாதர் அவருக்கு அருவமா காட்சி கொடுத்தாங்களோ அன்னையிலேருந்து பேச ஆரம்பிச்சாரு. மறுநாளே இங்கே ஓங்காரகுடிலுக்கு வந்து குருநாதர்கிட்ட வந்து தனக்கு நடந்ததை வந்து சொல்லி கண்ணீர் விட்டுருக்காரு. இன்றைய வரைக்கும் அவர் வந்து இன்னைக்கு போட்டி தொகுப்பை படிச்சுட்டு இருக்காரு. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, குருநாதர் வந்து இந்த ஞான திருவடி வாயிலாக தான் குருநாதர் அவர் வந்து பார்க்கக்கூடியது, அவருடைய அற்புதத்தை உணரக்கூடிய சக்தி கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்களும் குருநாதர் வெளியிடக்கூடிய ஞானத்தினுடைய மாத இதில் நீங்கள் தினமும் மாதம் வாங்கி படித்து மாதம் இருவருக்கு அன்னதானம் செய்து குருநாதருடைய திருவடியை பற்றி அவங்களுடைய திருநாமத்தை சொல்லி எல்லா வளமும் நலமும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெற வேண்டு கூறி பேச வாய்ப்பளித்த குருநாதருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.